Hey, Pandari, Santri, sweet news, good news. Inna sweet news. Maharashmi, umma pakka neera sajuta. Oi, ellu ira sulrige. Naanum paathukkenna. Lokathile nalla vaadukku nalla kaalame varadilla. Umma pora aalukku tha nalla kaalam vandu matta vaadukku tollaiya kudukkuradhu. Oi, vishayathu vivarama sollunga. Gumastha Ramasami ayyar, avar ponnu Seethave umakku kudukkradha sammadichutta. Innurtha? Na? Na? Ullala. Umma sathyama. Aha! Jyothire. நீ செய்த உபகாரத்துக்கு நான் என்னங்க கைமாறு செய்ய போறேன். காசா பணமா கொடுத்தா கண்டபடி செலவு போயிடுவேன். ஆண்டவனா பார்த்து உமக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கணும். ஆயுள் என்ன தேடுறது? ஏங்கண இப்பவே எனக்கு அஞ்சாறு இடத்துல கடன். இன்னும் உயிரோட இருந்து ஊரெல்லாம் கடனை வாங்கி தலைமறைவா திரியணுமா? வாய் கொண்டுடுவேன் கொண்ணு. எனக்கு சேர வேண்டிய பாக்கிய ஒழுங்கா மரியாதையா சேர்க்கற சீதாவை வேற மாப்பிளை கட்டி வச்சுடுவேன். என்னங்க அவசரப்படுறீங்க? குடும் ஏ சும்மா இங்க தேடிட்டு திரும்ப எனக்கு தெரியாதா வெள்ளிக்கிழமை தங்க விக்கிரம் மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல அந்த கழவன் தாலி கட்டுறத என்ன மாதிரி அழகா எப்படியோ உட்கார்ந்து பாத்துட்டு இருக்க முடியும். உட்கார வேண்டாம், நின்னு அரிசியை போட்டு போயிடும். சும்மாரி எங்க பறந்துட்ட முகூர்த்தம் நடக்க போறது, முடிஞ்சு சாப்பிட்டு போலாமே. சீதாவ மணிக்கே கட்டி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மணி கூடவே கிடைச்சிருக்குமோ? பிராப்தமில்லை போடுத்து கொடுத்து வைக்கலை. இந்த கிழத்தண்ட பாக்கிக்காக இனிமே பேயா அலையணும். ஒண்ணும் பண்ண முடியாது. பட்டணத்து ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்க. ஓஹோ, அவரை பார்க்க போனீரா? பார்க்கவா போனேன். எனக்கு சேர வேண்டிய பாக்கிய கேக்கறனா போனேன். அங்கேயும் பாக்கிய வசூல் பண்ணத்தான் போனீரா? சும்மா தரானா கழா? சீதாவை கட்டி வச்சா பணமா கொட்டி குடுக்கறேன்னு சொன்னான். வாங்கான்னு போனா வாயே திறக்க மாட்டேன்றான். பேச்சு புச்சுலாம் கிடக்கு ஜடம். மனுஷன் பொழப்பானா? வாயால ஏதாவது சொல்லி வச்சிடாதையும். என் பாக்கிய சீக்கிர வரைக்கும் அவர் நன்னா இருக்கணும்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவர் இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், அவர் இஷ்டம். அது சரி, பொருத்தம் எல்லாம் பார்த்து ஜாதகம் கடிக்கிற ஜோசியர் நீர் ஏங்க அந்த மாதிரி ஒரு பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு?
பொருத்தம் இருந்தாதான் ஆண்டவனா பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் நடத்தி வச்சிருவானே. இப்படி பொருத்தம் இல்லாதது நிலைக்காதது இது மாதிரி கேஸ் எல்லாம் நம்மளா இழுத்து போட்டு பண்ணி வைக்கிறதுனால தானே கடைசி வரைக்கும் இழுத்துட்டே இருக்கு, நமக்கும் காலம் தள்ளிண்டே இருக்கு. சரி, சீதாவுக்கு வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா? அந்த சாஸ்திரி தானே கிடைச்சேன். இத சாஸ்திரி ஆங்கிள் வரும், சாஸ்திரிக்கு சீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாள? ஆசைண்ணா யார விட்டது? நான் கூட தான் நாலு காசு காசப்பட்டு நடத்தி வச்சேன். குமாஸ்தா ராமசாமிக்கு வரதட்சணைக்கு வக்கு இல்ல, சாஸ்திரியார் தான் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்தார். இப்பவும் ஆஸ்பத்திரியில வளைஞ்சிட்டு தான் இருக்கார், விரட்டி மாட்டேறார். இவ்வளவையே ஆஸ்பத்திரியில சாஸ்திரியார் ரூமுக்கு பொம்பளை நர்ஸ் போனாத்தான் கண்ணை துறக்கிறேங்கிறார், ஆம்பளை நர்ஸ் போனா இழுத்து போத்தின் விடுறார். நமக்கு தோன்றது இந்த மாதிரி யோசனை கிழ ஆஸ்பத்திரியில பண்ற வேலையை பாத்தீரா? குமாஸ்தா வந்துட்டார், அவர் ரெண்டு எனக்கு ஜோலி இருக்கு, நீர் படப்படும். அண்ணா 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 குமாஸ்தா வண்ட எனக்கு செலவுக்கு சில்லறையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீர் பேசுங்களேன். செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட தரமாட்டேன். இது செருப்பால் அடிச்சு போய் தேடி போய் அந்த சாஸ்திரிக்கு சகாயம் பண்றேன், சமயத்துல என்ன மறந்துடுறீரா? போங்க அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் என்ன யூஸ் பண்ணிக்க மறந்துடுற, தேவைப்படும் போது கூப்பிட்டு அனுப்பிச்சு நானும் உண்மை யூஸ் பண்ணிக்கிறேன், புறப்படும். கூப்பிட வேண்டாம், நினைச்சா போதும், நான் இங்க இருப்பேன். இப்ப நான் நினைக்கல, புறப்படும். அண்ணா வெறுங்கையோட அனுப்புறேனே, விட மாட்டீரே. இடம் கிடைச்சா போதும், கிரகங்களை விட கெட்டியா பிடிச்சுக்கிறேன். செத்திருக்கோ நல்ல நோட்டு தான், நீரோட்ட இருக்கு. வரட்டும் என்னையா, உங்க மாப்பிள்ள எப்படி இருக்கார்? இன்னும் பிரஜா வரல, என்னுடைய போராட காலமோ என்னமோ நன்னா இருந்த அவரையும் பரிசில படுக்க வச்சுட்டு பட்டணத்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். இது சம்பந்தமா என்னுடைய விண்ணப்பத்தை உங்களண்ட நானே நேர்ல சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். என்ன சொல்ல போறீர் சொல்லும். இன்னும் ஒரு நாலு நாள் லீவு கொடுத்தேன்னா என் பொண்ணை அழைச்சின்னு போய் அவர் சொஸ்தமாகிற வரைக்கும் கூடவே பட்டணத்துல இருந்துட்டு வந்துள்ளான்னு பாக்குறேன். அது சரி, என்னையா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி போய் போய் அந்த கிழட்டு சாஸ்திரிக்கு உங்க பொண்ணை கொடுத்தீர்? நல்லா இல்ல மல மாதிரி என்னண்ட ஒரு வாரத்தை சொல்லியிருக்கப்படாது. அழகான பொண்ணு சீதா, பாவம் அவ வாழ்க்கையை அந்நியாயமா ஸ்பாயில் பண்ணிட்டேரையா. நான் என்ன பண்ணட்டும், நித்திய தர்தரனா இருக்கிற என் பொண்ண வேற யார் கட்டுவா? வரதட்சணைக்கெல்லாம் நான் எங்க போறது? அட போய, இப்படி ஒரு அழகான பொண்ணு உமக்கு இருக்கிறதா நீர் என்னண்ட கூட சொல்லவே இல்லையே. கல்யாண தண்ணிக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சீதாவை பார்த்தேன், அன்னைக்கே அவளுடைய அழகான முகம் என் இதயத்துல ஆழமா பதிஞ்சுடுத்து. இந்த விஷயம் மட்டும் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நானே சீதாவை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனே. சிவா சிவா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சீதா ஏற்கனவே ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டான், இனிமே அவளுடைய தலையெடுத்து எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். இனிமே நீங்க இப்படிப்பட்ட வித்தியாசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதீங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என்ன பத்தி பேசுங்க, என் பொண்ணை பத்தி எல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு லீவு கொடுங்க, நான் மாப்பிளைய பார்த்துட்டு வந்துடுறேன். ஓய், உம்ம தர்மம் நியாயம் எல்லாம் அப்புறம் பேசலாம். விமலா வெளியில போயிருக்கா, அவ வர்றதுக்குள்ள என் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா சொல்லிடுறேன். உம்முடைய மாப்பிள்ளை உயிரோட திரும்பி வர போறதில்லை. அப்படியே அவன் திரும்பி வந்தாலும் அந்த கிழவனோட போய் சீதா வாழறதும் முறையில்லை. எது அதனால முதல்ல ஏதாவது சாத்து போக்கு சொல்லி விவாகரத்து பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் சீதா என் கூட சீமாட்டியாட்ட வாழலாம். இதுக்கு உமக்கு எவ்வளவு பணம் வேணும் கொட்டுறேன். அட பாவி, பெண்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்குற கடை சரக்கு நான் நினைச்சேன். உன் அகம்பாவம் பண திமிர் உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்லுதா? நான் ஏழைங்கிறதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பேசுறதா? இங்க பாரு, இந்த ராமசாமி நித்திய தரித்திரம் தான், ஆனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவே. உன் பணத்தை நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் தன்மானத்தை ஒரு காலம் நீ விலைக்கு வாங்கவே முடியாது. அட ஏயா கத்துற, அந்த கிழவன் தாலி கட்டின ஒரு குத்தத்துக்காக உம பொண்ணு சீதா காலம் பூரா கன்னியாவே கண்ண கசகிட்டு இருக்கணுமா? நான் சொல்றத கேளு, சீதைய என்னோட வாழ வச்சா உம்ம குடும்பத்தை குபேர சம்பத்துல நான் வாழ வைக்கிறேன். என்ன சொல்றேன் மனித மிருகமே, இவ்வளவு கெட்டண்ணம் படைச்ச ஒண்ணுண்ட எல்லாம் இத்தனை நாள் கைகட்டி சேவம் பண்ணது என்னுடைய முட்டாள்தனம். ஷட் மை டியர் குமாஸ்தா ராமசாமி, குட்டிக்க கஞ்சி இல்லாத இந்த நிலையில உனக்கு இவ்வளவு ரோஷமா? அவ்வளவு பெரிய ரோஷக்காரன் எனக்கு தேவையில்லை. லிசன் டு மீ, இனிமே நீ வீட்டிலேயே போயிருக்கலாம், இன்னில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. ரொம்ப சந்தோஷம், தராதரம் தன்மை இதெல்லாம் இல்லாத ஒன்னண்ட வேலை பார்த்து நீ கொடுக்கிற காசுல இந்த பாழா போன பயத்தை கழுவுறத விட பிச்சை எடுத்து பிழைக்கலாம். போன போய் பிச்சை எடுப்போம்.